किसी के लिए नहीं है, पूरी सलाम के लिए। எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் வாழுகின்ற காலத்திலே தன்னுடைய இசையினால் அந்த கந்தர்வ குரலினால் சிறுவர்கள் முதல் வயது முதிர்ந்த வயோதிபர் வரையிலே அவருடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு சிறந்த பாடகர். ஆனால் அவர் அந்த பெருமையெல்லாம் இல்லாமல் ஒரு 10 வயசு குழந்தை கேட்கிறதே என்றதும் உடனே அழைத்து இங்கே வாம்மா வா, நான் உன்னோடு பாட ஆசைப்படுகிறேன், உன்னோடு சேர்ந்து நான் பாட ஆசைப்படுகிறேன், நீ என்னோடு சேர்ந்து பாட ஆசைப்படுகிறாய் என்று கேட்கிறாய், வா என்று சொல்லி அந்த பாடலை பாடினார். அவர் அந்த சிறந்த ஒரு மாமனிதராக திகழ்ந்து இன்று நம்ம எல்லாம் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த விண்ணுலகிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்வு, வள்ளுவன் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவன். இசை ரசித்து இசையால் மகிழ்ந்து தமிழ் நெஞ்சங்களை மகிழ்வித்து அந்த ஆராத்துயிரில் பங்கு பெற்று இந்த கண்ணீர் துளிகளை காணிக்கையாக்க வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, பள்ளியிலே படித்த காலங்களில் நாங்களும் பாடுகிறோம், பல வேளைகளில் சேர்ந்து பாடுகிறோம், தனியாக பாடுகிறோம், போட்டிகளில் பங்கு பெறுகிறோம், பாடல் நம்மிடமும் வருகிறது. இந்த வளர்ச்சி இன்னும் மேலே போனால் பருவம் என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. 15 தாண்டி 16 தாண்டி 20, 24 என்று வருகின்ற பொழுது இது நம்மில் பல உணர்வுகளை ஊட்டுகிறது. எண்ணத்தை எண்ணுகிறோமோ அந்த மடியாக அந்த இரவின் மணியில் அமர்ந்து 45,000 பாடல்களுக்கு மேலாக பாடி 50 ஆண்டுகள் நிறைவு செய்து மக்கள் மத்தியில் ஒரு தென்னகத்து மக்கள் மத்தியில் மட்டுமல்ல இலங்கை வாழ் மக்கள் உலக வாழ் மக்கள் மத்தியிலேயே ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு உன்னத கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாக. நமது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்துக்கும் பல பாடல்களை அவர் பாடியுள்ளார். பட்டங்கள் அவர் எழுதி வச்சுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உடம்பியலாளர் கூட அந்த அளவு பட்டங்கள் வாங்கியிருக்கிறார். பட்டங்கள் அந்த அளவுக்கு பெருமை. பாலசுப்ரமணிய அண்ணன் ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனை கூட்டம் நடாத்தி அந்த கூட்டத்தில் உரையாற்றுவதும் ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். இந்த ஆத்மசாந்தி கூட்டத்தை ஏற்பாடு செய்த விஜயசாமிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. எழுந்தவர் யாரோ, ஆனால் அந்த பாட்டி அந்த உயிர் கொடுத்து அந்த உயிரை நம்ம மனதில் சேர்க்கின்றவர் இவராக இருக்கின்றார் என்பதுதான் நிச்சயம். இன்னொரு விஷயம் இதுல முக்கியமான நான் சொன்னேன், இறைவன் அழைத்தான் அவரே என்று. நாம் ஐயப்பன் வழிபாட்டில் அனைவருக்கும் தெரியும் அரியவராசனம் பாடுவது கடைசி, அந்த பூஜை நிறைவு பெறும் அரியவராசனம் பாடினோம். அத்துடன் ஐயப்பன் நடை சாத்தப்பட்டு ஐயப்பன் அது பிறகு மீண்டும் உதய காலத்தில் சுப்ரபாதம் பாடப்படும். இதுதான் இவருக்கு கடைசியாக கிடைக்கப்பட்ட விருது அரியவராசன விருது. இது ஐயப்பன் ஆலயத்தில் கிடைக்கப்பட்ட கடைசியான பெற்ற விருது ஐயப்பன் ஆலயத்தில் சபரிமலையில் கிடைத்தப்பட்ட அரியவராசன விருது தான் இவர் கடைசியாக பெற்றுக்கொண்டார். அந்த விருது அதுவே அன்றே இறைவன் முடிவு செய்தினான் இது உனது கடைசியான விருது,
अमोड़ इन अवर मनमार्ज नंबर।